டிப்ளமோ தமிழ்ல பால் டெக்னிக் சொல்லுவோம், அப்புறம் காபி டெக்னிக் சொல்லுவோம், அப்புறம் டீ டெக்னிக் சொல்லுவோம், டிக்கசன் டெக்னிக் சொல்லுவோம், டிக்கசன் டெக்னிக் கூட சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்ப்பா. நீ வேற தேசி இது தெரியுமாப்பா? தெரியுமா? அர்த்தம் சொல்ல முடியுமா? தமிழ் தானப்பா நம்ம பேசுற மொழி தானே, கொஞ்சம் சொல்ல முடியுமா? தெரியும் வண்டியில போகும்போது ஆபத்து குடிச்சு வண்டி ஓட்டுறது ஆபத்து. ஆபத்து பெரிய ஆபத்து, வண்டி ஓட்டுறவோட சுத்தி இருக்கிறவங்க பயங்கரமான ஆபத்து அது. அதுக்கு எப்படி அதை சொல்லணும்? எப்படி சொல்லணும் இப்ப ஆபத்து? தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு அப்படின்றது எப்படி சொல்லணும்? அதான் மயிரையில உயிர் தப்பினாங்க அப்படி சொல்லலாம். அப்படி கொஞ்சம் கஷ்டமா தான் இது கேக்குறதுக்கு. மயிர் வாங்கப்பா, சரி ரைட்டு, உயிர் தப்பிட்டாங்க, சரி தானே ரைட்டு. அருமையா சொன்னப்பா. தம்பி உன் பேர் என்னப்பா? அமரன். கிடையாது. தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த வேன் ஓட்டுறோம் இல்லையா, இப்ப நீங்க வந்து ஓட்டுறதுனால எவ்வளவு வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க? ஆறு வருஷமாவா? இந்த ஆறு வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறதுல மத்த ஓட்டுநருக்கு உங்களுக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்கப்பா, மத்த ஓட்டுநருக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவுரை சொல்லணும், என்ன சொல்லுவான்னு கேட்டான். சேஃப்டியா ஓட்டுங்க, நம்மளும் போனோம், எதிரில் வரணும் போனோம், சைட்ல போறவங்களும் போனோம், எல்லாரும் வீடு போய் சேரணும். அதனால ஓட்டுறவங்க எல்லாரும் பாதுகாப்பா ஓட்டுங்க, மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாது. முக்கியமா அதுதான் சொல்லணும், அதுதான் மருந்து, மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாது. அதுவும் எல்லா டிரைவரும் சொல்ல முடியாது, ஒரு சில பேர் தான். சில பேருனாலதான்ப்பா எல்லாருக்குமே கெட்ட பேரு. பொதுவா சொல்றப்போ டிரைவர் இருந்தாலும் சொல்லி போடுறாங்க. சரி ரைட்.